வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி கத்திரிக்காய் சிறுபருப்பு கூட்டு செய்யலாம். கத்திரிக்காய் வளம்பிட்டு நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டு வெங்காயம் சிறுபருப்பு ஒரு 100 சிறுபருப்பு இருக்குது, அதை அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப தண்ணி, குக்கர் போட்டு மூடிடலாம். அதன் பிறகு தனியா ஒரு 10 வரமிளகாய் மறுபக்கம் அடுப்பில் வச்சு வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு அதை தூள் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும்பொழுது ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கும் போது 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. அது வதங்கும் போது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தனியா கலவையை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயிலே அது நல்லா வதங்குற மாதிரி வதக்கிட்டு நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே வதங்கிட்ட பிறகு நம்ம குக்கரில் வச்சுருக்கிற கத்திரிக்காய் சிறுபருப்பு கலவையை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த தக்காளி வெங்காயம் இந்த கலவை எல்லாம் ஒன்றா வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போயிடும். அதன் பிறகு கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யை ஓரமாக விட்டு இறக்கி கத்திரிக்காய் சிறுபருப்பு